சூப்பரா இருக்கு பாரு, எப்படி கும்மு கும்முன்னு அமையுது. எனக்கு அமையல, பயமா இருக்கு. இடம் அப்படின்னா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. ஹே காஸ், சரியா பாத்தீங்கன்னா மார்னிங் 6:00 ஆச்சு. ஓ, 6:15 ஆச்சு. 5 மணிக்கே கிளம்பலாம்னு நினச்சோம். ஓகே, யார் யாருன்னா மச்சான் வராரு, அண்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வராங்க. இவங்களும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். ஓகே, அண்ட் அட்மின். ஓகே, நான் அடுத்தது அங்கே போயிட்டு பிளாக் பண்ணுறேன். ஏ பச்சை பசேர்னு செம பண்ணிங்க, அங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி. ஏஹேய், சூப்பராக இருக்கு. ஏல இந்த மாதிரி ஏறி பார்த்ததே இல்லையா நீயே? சூப்பராக இருக்கு பாரு, எப்படி கும்மு கும்முன்னு. இங்கே பாரு, சூப்பராக இருக்கு. ஆமாம்மா, இப்போ வேணாம்மா. சார் ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு, அப்படி தான் இருக்கோம்மா. ஏன்னா டயர் போச்சுன்னா அவ்வளோதான், 20,000 சோழி முடிஞ்சிடும். அண்ணா தான் வள்ளி கட்டுறாரு. இப்படி போக முடியுமா ப்ரோ கொல்லிமலை? அப்படிங்களா? இப்போ இந்த ரோட்டில் தெரியாமல் வந்துட்டோம் போல. என்ன ப்ரோ இது? நாங்கள் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் சிஸ்டம் போடணும் ப்ரோ. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் போட்டால் தான் சவுண்ட் வரும், அது ரொம்ப காஸ்ட்லி, அதனால் போடலை. சத்தமே வரலைங்களாம்மா. ஆமாங்க, ரொம்ப சைலண்ட் பாய்ங்க, பட்டு குழந்தை மாதிரி பாருங்க, குழந்தை மாதிரி இருக்கா, இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? பட் த்ராட்டில் கொடுத்தீங்க, அப்படியே பீஸ்டாக கன்வெர்ட் ஆகும். திடீர்னு பீஸ்ட் வரும், திடீர்னு குழந்தை ஆகும், அண்ணிய நாட்டம். அடா அட்டத்தில் சார் சொல்கிறது கரெக்டு தானே? ஏய், யார் யாது ஸ்கூட்டியில் எந்த அழுத்த அழுத்துறது? அக்கோய், ஊருக்கு போகிற மாதிரியா? நாங்கள் போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல? என்ன ப்ரோ? காலப்பநாயக்கம் பட்டியா? ஆ, ஓகே. ஆ, காரவள்ளி கொல்லிமலை. ஓ, அப்படியே காரவள்ளி கொல்லிமலை. ஓகே ப்ரோ, லவ் யூ. ஏய் கௌசிக்கு, ஏடா அப்படி அலையிற? இருக்காங்கல்ல அந்த அக்கா தாங்க, சூப்பர் பைக்கு மாதிரி வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்க அந்த ஸ்கூட்டியை. அங்கேருந்து வேகமாக வந்த அக்கா, நம்ம இவ்வளோ காசு போட்டு சூப்பர் பைக் வாங்கினதுக்கு பேசாமல் ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருக்கலாமா அப்படின்னு தோணுது இந்த அக்கா ஓட்டுற ஓட்ட பார்த்தோம். ஆனால் எப்போ ஸ்கூட்டிக்கு பின்னாடி போனாலும் கேர்ஃபுல்லாகவே போங்க. ரீசன் என்னன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்போ லெஃப்ட் எடுப்பாங்க, எப் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே. ரைட், ஓகே. உனக்கு அமையுது? எனக்கு அமையலை. அமைய வைக்கணுமா? அமையாது. முடியும். ஸோ சொல்ல வந்த விஷயத்தை விட்ட மாருங்க, எப்போ லெஃப்ட் எடுப்பாங்க, எப்போ ரைட் எடுப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நம்மளாக கெஸ் பண்ணிக்கணும், அக்கா லெஃப்ட் எடுக்க போகிறாங்க, அக்கா ரைட் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. கேர்ஃபுல்லாக இருங்க. நான் அங்கேயே பார்த்தேன், ஒரு டவுட் இருந்தது. சரி, சரிங்க. ஐயோ அக்கா, எனக்கு தெரியலக்கா அந்த மாதிரி. கேளுறா தம்பி அப்படிங்கிறியா? சரிங்கோ, கிளவி. ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்த அந்த கொலைய போட்டு உன்னை கொல்லல. ஐயோ சாமி, இவ காலங்காத்தாலே கரு தூசி போடுறா பாரு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? எல்லாரும் ஒரு புடி வாங்க, கொல்லிமலைக்கு வந்து விட்டோம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே முட்டிட்டு வருதுங்க, முடியல. இந்த அங்கதான் அங்கே பாருங்க, அந்த குட்டி பொண்ணு பைக்கை பார்த்துட்டே வராங்க. வேணா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லணும். ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு கேளுமா? எங்க
இது வந்து பைக்கரோட சொர்க்கமாக ஏன் இருக்குது அப்படின்னா, இங்கே 72 ஹேர்பின் பெண்ட்ஸ் தாங்க, அப்படியே ட்ராக் மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பட் இது கமர்ஷியல் ரோட், டிரைவ் சேஃப் பண்ணுங்கள், ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு கம்மியாக ஓட்டுங்க, வைப் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார் ஒரு காது கிட்ட வந்து ஒரு கரும முடிச்சு, நானே இப்பதான் கண்டென்ட் ரெடி பண்ணி பேசிட்டு இருக்கேன். போனை மூஞ்சிக்கு நேரம் வச்சு எடுக்க, அதெல்லாம் ரோடு தெரிய மாட்டேன். நான் மட்டும் சாக மாட்டேன், நீ தான். இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு, என்ன நடக்குது? ஒழுங்கு மரியாதையா போன உள்ள வச்சுக்கிட்டு கம்முன்னு வர. அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் தலைப்பூசி இதில் போட்டுருவானுங்களே, கம்முன்னு இருல. நீ ஏண்டி அச்சச்சோ அச்சச்சோன்னு கத்திட்டு வர? ஏங்க தயவு பண்ணி இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு வரவே வராதிங்க, சரிங்களா? தனியாக வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாரு, இது உட்காந்துட்டு என் மண்டையில் கையை வச்சுக்கிட்டு சாமி, இப்ப நம்மளை உயிரோட கூட்டிட்டு போவாளா? எனக்கு அதே பெரிய பயமா இருக்கு. பெரிய அளவுல யாரோட கவனத்தையும் ஈர்க்காத ஒரு இடம் தான் இந்த 3 Brothers ராக். செம்மேடு போற வழியில இருக்கு. லோக்கல்ஸ்ட கேட்டப்போ பெருசா இதுக்கு பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு பிடிச்ச பேரை நானே இதுக்கு வச்சிட்டேன். செம்ம ஸ்டன்னிங்கான பிளேஸ். அங்கே போகிறதுக்கு வழியெல்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போய் தான் நீங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த இடம் உங்களை பங்கம் பண்ணவே பண்ணாது. இதுதான் பேண்டாராவோட மிதக்கும் மலைகள். அடுத்ததாக என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு இடம் அப்படின்னா, இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. கீழேருந்து பார்க்க ரொம்ப நார்மலாக தான் இருந்தது, பட் என் ட்ரோன்லேருந்து பார்க்குறப்போ அந்த இடம் வேற லெவலாக இருந்துச்சுங்க. அப்பப்போ என்னை சிரிக்கவும் வச்சுது. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா நம்ம ரீல்ஸ் ஏறால வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதனால. என்ன தெரிகிறது? நல்லா இல்லை, அதை விட இது நல்லா இல்லை. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? கம் ஸ்டாண்டிங், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆகாய கங்கையில் குளிச்சுட்டு மேலே வந்து அறப்புளீஸ்வரரை கும்பிட்டுட்டு அடுத்ததான் நாங்கள் போக டிசைட் பண்ண இடம் தான் மாசிலாருவி. ஒரு சில காரணங்களுக்காக மாசிலாருவியை என்னால் கீழேருந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. சில பெருசுங்க தண்ணியை போட்டுட்டு அரகுரை சட்டை போட்டுட்டு பயங்கர அலப்புறேன். இந்த அருவிக்கு போய் சேர்றதுக்கு எங்களுக்கு ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றின டயர்டு வேறங்களா? ஸோ நேராக செம்மேட்டுக்கு கிளம்பி போய் ஒரு ரூமை புக் பண்ணி செட்டில் ஆகிட்டோம். முதல் நாள் இப்படி தான் கொல்லிமலையில் செம்மையாக போணுச்சு. ஸோ செம்மேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க்கோட ஏடிஎம் இருக்கும். ஜஸ்ட் இந்த ரைட் சைட் போனீங்க அப்படின்னா அங்கே தான் இருக்குது. ஸோ நான் நாளைக்கு போக வேண்டிய இடம்லாம் இருக்குது நிறையா. இங்கிட்டு இங்கிட்ட சுற்றி செம்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மேன்சன் அப்படிங்கிற ஒரு லாட்ஜு தாங்க எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங்கோடு எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட்டு நிற்கிறான், அண்ட் நம்மளோட டூத்லெஸ் இன்னிட்டுக்கா பாருங்கள் கருப்பா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 4% நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு 1500 சார்ஜஸ் ஆச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைஃபை இருக்கும், பட் உங்களுக்கு டாப் ஃப்ளோரில் வைஃபை வராது. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துருக்கலாம் தான் நினச்சோம், பட் இங்கேயே ரூம்ஸ் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு.
ஸோ இது வந்து சம ப்ரைஸுங்க ஆக்சுவலாக. காட்டுறேன் ரூம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, 1500 ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, மொத்தம் 3 பேர் படுத்துக்கலாம். ஒருத்தர் படுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பெட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ரொம்ப க்ளீனாக அண்ட் நீட்டாக இருந்துச்சு.